ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம சுவையான ஒரு தேங்காய் பால் சாதம் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். தேங்காய் பால் சாதம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. வயிற்றில் இருக்கிற புண்ணு, அல்சர் அந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கெலாம் தேங்காய் பால் ரொம்ப நல்லது. இந்த தேங்காய் பாலை பயன்படுத்தி இன்றைக்கி ஒரு ரைஸ் செய்ய போகிறோம். இது ரொம்ப சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. கீ ரைஸ் மாதிரி சுட சுட சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு என்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். ஒரு ரெண்டு வெங்காயத்தை பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு வந்து ஒரே ஒரு தக்காளி தாங்க ஆட் பண்ணணும், நிறையா ஆட் பண்ணக்கூடாது. தக்காளி, பச்சை மிளகாய் மட்டும்தான் காரத்துக்கு போடணும். மிளகாத்தூள் போடக்கூடாது. பச்சை மிளகாயே இப்படி பொழந்து ரெண்டு உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயே ரெண்டு பச்சை மிளகாயை சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ தாளிக்கிறதுக்கு பிரிஞ்சி இலை, ரெண்டு ஏலக்காய், ஒரு பட்டை, ரெண்டு லவங்கம். இப்போ வந்து ஒரு நான் வந்து ஒரு தேங்காய், ஒரு மீடியம் சைஸ் தேங்காயை வந்து நல்லா பால் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஒரு கிளாஸ் ரைஸ் ஆட் பண்ணாமல் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றுவோம். ஆனால் அந்த தேங்காய் பாலுக்கு நம்ம எப்பயும் ஊற்றுற ரைஸோட எக்ஸ்ட்ரா ஒரு கிளாஸ் ஊற்றினா தான் சாப்பாடு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போது நான் வந்து ரெண்டு டம்ளர் ரைஸுக்கு 5 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேங்க. பாசுமதி ரைஸாக இருந்தால் 1 டம்ளருக்கு 2 டம்ளர் போதும். இது வந்து நம்ம நார்மலாக வீட்டில் எப்பயும் சாப்பாடு பண்ணுற ரைஸில் தான் வைக்கிறேன். இப்போ நல்லா ஒரு தேங்காயை திருவிட்டு ஒரு 5-6 டைம் நல்லா மிக்சியில் ஓட்டி நல்லா பால் எடுத்து வச்சுக்கலாம். பால் எடுத்துட்டு மீதிக்கு தண்ணி கலந்து வச்சுக்கலாங்க. இப்பாருங்க, நான் தேங்காய் பால் ஒரு தேங்காய் ஆட்டி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வடிகட்டி தண்ணி மாதிரி எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் இதுக்கு தேவையான புதினா, கொத்தமல்லி, அரிசியை எப்பயும் போல் நம்ம ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாங்க. ஊற வச்சுட்டு குக்கரில் ஒரு 5 விசில், நீங்கள் எப்பயும் எத்தனை விசில் விடுவீங்களோ அதோட 1 விசில் சேர்த்து விடுங்க. தண்ணி மட்டும் 1 டம்ளர் சேர்த்து ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் தேங்காய் பால் சாதம் நல்லாயிருக்கும். பாசுமதி ரைஸாக இருந்தால் 1 டம்ளர் ரைஸ்க்கு 2 டம்ளர் தண்ணி போதும். ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சா போதும். இதை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சதும் நம்ம அதில் இந்த எடுத்து வச்சுருக்க மசாலா பொருளை போட்டுடலாங்க. பிரிஞ்சி, பட்டை, லவங்கம், ஒரு ஏலக்காய் போட்டுடுறோம். இது பொரிஞ்சதும் ஆனியன் கட் பண்ணி வச்சதை போட்டுட்டு கொஞ்சம் வதக்கிடணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய் அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த விழுதியும் போட்டுட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம வெங்காயம், தக்காளி, புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் வதக்கிட்டோம். இப்போ கொஞ்சம் சால்ட் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிக்கலாம். இப்போ நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம பாருங்களேன் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பால் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. சால்ட்டு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 விசில் கழித்து நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். இப்போ பாருங்கள், நம்ம எல்லாமே குக்கரில் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம இதை குக்கர் மூடி போட்டு ஒரு 5 விசில் வர வரைக்கும் வேக வைக்கணும். ஒரு 5 விசில் நீங்கள் நார்மலாக வைக்கிற விசிலோட 1 விசில் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. 1 டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. அவ்வளோதான் இருக்குது. இப்போ பாருங்கள், நாங்கள் 6 விசிலுக்கு அப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ சாதம் நல்லா வெந்துருச்சு. உதுருதுரா ஒன்று ஒன்றா இருக்குது பாருங்கள். தேங்காய் பாலுடைய ஸ்மெல் வந்து ரொம்ப வாசனையாக இருக்குது. இது காரம் வந்து கம்மியாக மைல்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது வயிற்றுப்புண், அல்சர் அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. சுட சுட ஒரு சிப்ஸு அல்லது ஒரு முட்டை ஃப்ரை அல்லது ஒரு டொமேட்டோ சாஸோடு வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது பாருங்கள், ஒரு டொமேட்டோ சாஸோடு வச்சுருக்கேன். சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சேனல் பார்த்துட்டு போங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.